ஹலோ மக்கள்ஸ், நான் உங்கள் ட்ரிச்சி பையன். வெல்கம் டு திஸ் சேனல். சரி, இந்த சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோ வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருந்த பழைய காஃபி மக்கு அது எல்லாமே உடஞ்சி போச்சு. அந்த உடஞ்சி போன மக்கு ஒட்ட வச்சு நான் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் நம்ம வந்து இதில் வந்து பிளான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஏற்பட்ட அந்த மைண்ட் செட்டில் தான் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பிளான்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா என்னோடய ஜேட் பிளான்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஜேட் பிளான்ட்டோட கட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நிறையா வெரைட்டிஸான டேபிள் ரோஸஸ் இருந்துச்சு. ஆல்ரெடி நான் டேபிள் ரோஸ் பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதிலேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒவ்வொரு கலர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு கப்லையும் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செராமிக்ஸ் பாட்டோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டோ உடஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி தான் போடுவோம், அப்படி இல்லைனா இடக்கடைக்கு போடுவோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம கார்டனிங்கை நம்ம டெக்கரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ணலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே உங்களை வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா இது நம்ம பண்ணது அப்படிங்கிற ஒரு கட்ஸ் வந்து நமக்கு இருக்கிறதுனால நம்ம அதை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற பழைய வாட்டர் கேனாக இருக்கட்டும், இல்லை உடஞ்சி போன இந்த மக்காக இருக்கட்டும், டப்பாக இருக்கட்டும், எல்லாமே என்ன பண்ணிடுவீங்க, தூக்கி தான் போடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் அதை வந்து நல்லா பெயிண்ட் பண்ணி அதை வந்து நம்மளுடைய கார்டனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணுறனால என்ன ப்ரோ யூஸ் அப்படின்னா, காஸ்ட் ஃப்ரீ, நமக்கு வந்து காசு வந்து மிச்சமாகும். ஒவ்வொரு பாட்டுக்கு வந்து 40 ருபீஸ் 60 ருபீஸ்ன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பாட்ஸ் வந்து நம்மளே யூஸ் பண்ணி பண்ணுறனால நமக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், ஏன்னா இது நம்மளே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பிளான்ட்ஸ் வைக்கலாம், இன்டோர் பிளான்ட்ஸும் வைக்கலாம், இல்லை அவுடோர் பிளான்ட்ஸும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி பிளான்ட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி கப்புக்கு வந்து சூட்டபிளாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த சக்குலண்ட் வெரைட்டிஸ் வந்து என்கிட்ட இல்லை, நான் அது வாங்குறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் வாங்கிட்டு அதை பற்றி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி சர்க்குலண்ட் கூட நீங்கள் வைக்கலாம், அப்படி இல்லைனா டேபிள் ரோஸ் வைக்கலாம், மணி பிளான்ட் வைக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது மணி பிளான்ட் தான். ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் இன்டோருக்குள்ளே நீங்கள் வைக்கலாம், மணி பிளான்ட் இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுடோர்லேயும் வைக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி இல்லை, பழைய பாட்டில்ஸ் வந்து நிறையா கிடைக்கு அப்படின்னா நீங்கள் பாட்டில்ஸ்லையும் நீங்கள் பெயிண்ட் பண்ணி அதுக்குள்ளே தண்ணி விட்டு நீங்கள் மணி பிளான்ட்ஸ் வைக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நம்ம வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண மாதிரி. அப்புறம் இல்லைனா ஸ்னேக் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி பிளான்ட்ஸ், இல்லை கத்தாழை அந்த மாதிரி பிளான்ட்ஸை கூட நம்ம வந்து நம்முடைய இந்த மாதிரி கப்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். கத்தாழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட்டி பிளான்ட்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் பெட்டர். ஸோ பெரிய பிளான்ட்லாம் இந்த அளவுக்கு நம்ம வைக்க முடியாது, ஏன்னா அது வேறு இதோட சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம தூக்கி போடுற திங்ஸ், வேஸ்ட்டுன்னு நினைக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களுடைய கார்டனிங்கில் யூஸ் பண்ணிப்பா. நீங்கள் ஒரு வீடியோவில் பார்க்கலாம், நான் தர்மாகோல் பாக்ஸை கூட நான் விட்டு வைக்கல, அதையும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு காசெல்லாம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்காது. ஸோ காசு மிச்சம் பண்ணலாம், அந்த மிச்சம் பண்ணுறப்ப காசை வச்சு நம்ம இன்னும் கூட பிளான்ட் வாங்கி நம்ம வீட்டை அழகுபடுத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப்லலாம் அனுப்பிவிடுங்க. எனக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை, நம்ம இன்னும் மேலே மேலே வரணும்னு சொல்லி, உங்களோட சப்போர்ட்னால நான் இன்னும் மேலே வரணும்னு சொல்லி நான் ரொம்ப விரும்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சீ த நெக்ஸ்ட் வீடியோ.